வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. இந்த உலகத்தில் வந்து ஏமாத்துறவங்க இருக்கிற வரையும் ஏமாறுறவங்க இருப்பாங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இதை வந்து மாற்றவே முடியாது. எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும், பல விஷயம் படித்தாலும் பார்த்தாலோ தெரிஞ்சுக்கிட்டாலோ அடுத்தவங்க சொன்னாலோ நமக்கே தெரிஞ்சாலோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யார்கிட்டயோ நம்ம தொடர்ந்து ஏமாந்துகிட்டே தான் இருக்கோம். அது எழுதப்படாத விதின்னு வச்சிங்களேன். சீக்கிரமாக பேர் வாங்கணும், புகழ் அடையணும், பணம் கிடைக்கணும், பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்குங்க. இந்த ரெண்டு வழியில் எல்லாரும் தேர்வு பண்ணுற வழி வந்து ஒன்று அரசியல். அரசியலில் பணம் போடணும், பணம் போட்டுட்டு பணத்தை எடுக்கிற அந்த துறை. ஆனால் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பணம் வருதுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஓடி போயிடலாம். இது எதுவுமே தேவையில்லை. வெறும் வாயில் வடை சுட தெரிஞ்சால் போதும், வெறும் வாயிலேயே வந்து பெரிய பில்டிங் கட்ட தெரிஞ்சால் போதும், வாய் ஜால வீரர்களாக இருந்தால் தெரிஞ்சால் போதும், கற்பனை வளம் இருக்கணும், நடக்காத ஒன்றை கூட நடந்த மாதிரி சொல்ல தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கிற துறை எது அப்படின்னா சினிமா துறை. அந்த சினிமா துறையில் தான் வந்து இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த பஞ்சாயத்தும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஓடிட்டுருக்கு, வெளியே தெரியாமல் ஓடுது. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு பஞ்சாயத்து, அப்போ கூட வெளியில் தெரியல. அறிமுக இயக்குனர், பிரபலமான ஒரு நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனரை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தயாரிப்பாளர் அப்பாவி தயாரிப்பாளர், பாவம் புது தயாரிப்பாளர். அவர் வந்து இந்த இயக்குனரோட பேசுகிறத பேச்சு திறமையை நம்பி பல லட்சத்தை விட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணதாக சொல்கிறாரு. இப்போ போட்ட காசு திரும்ப வருமா, அந்த படம் வந்து திரும்ப நமக்கு ஏதாவது எடுக்க முடியுமா, இது ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு தெரியாமல் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறாரு. ஆனால் அவருக்கு சினிமாவில் எழுதப்படாத விதின்னு ஒன்று இருக்குது. அது என்ன விதினா, ஒரு சினிமாவில் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா அது முதல்ல பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிற அந்த சங்கங்கள்கிட்ட தான் வரணும். ஆனால் அப்படி எதுவுமே வராமல் இவர் நேராக அங்கே போயிட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சட்டப்படி போகலான்னு போயிட்டார். சட்டப்படி வந்து இந்த மாதிரி வழக்குகள் வந்து சிவில் வழக்காக தான் மாறிடும். சிவில் வழக்காக மாறுதுன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு ஒரு வழக்கு போட்டு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு கமிச்சு விட்ருவாங்க. கோர்ட்டில் அந்த வழக்கு வந்து எப்போ அது வந்து தீர்வு கிடைக்கும், எப்போ முடிவு வரும்ன்றதை யாராலும் கணிக்கவே முடியாது. அப்போ அதுக்கு வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் காத்து கிடக்கணும். அதுக்குள்ளே இந்த இயக்குனருக்கு அடுத்தடுத்து வெறும் வாயில் வடை சுட்டு வேற யாரையாவது கவுத்து வேறு லெவலுக்கு போயிட்டார்னா இவர் மேலே போயிடுவார், அடுத்த லெவலுக்கு உயர்ந்துடுவார். தயாரிப்பாளர் அம்போன்னு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருக்குது தான். ஸோ இதுதான் நிலைமை. அப்படி என்ன படம், என்ன பஞ்சாயத்து, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். வாங்க, 1 கோடி ரூபாய் வரைக்கும் போட்டுட்டு இந்த படம் பஞ்சாயத்தாகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நீ வினா எழுப்புறீங்களா? நீங்கள் இதே வினாவை தாங்க நானும் எழுப்பினேன். ஆனால் கூட வந்து என்ன பாவம் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா அந்த படத்தோட பேரே வந்து ஏன் வினான்னு வச்சாங்கன்னே தெரில. கேள்விக்கு பேரும் வினா தான், அந்த படத்துக்கு பேரும் வினா தாங்க. வினா அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்தில் வந்து பிரபலமான நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் ரொம்ப ரொம்ப பெருசாக எல்லாராலும் பேசப்படுகிற நடிகர்னு சொன்னால் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லை, கௌதம் வாசுதேவ மேனன். அவர் தான் அந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. நாச்சியார் படத்தில் நடித்த இவானா தான் அதில் வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகியாக நடிக்கிறாங்க. அந்த படத்தை வந்து இயக்குறது யார் அப்படின்னா ஜெய் கணேஷ். இவர் தான் வந்து இந்த பஞ்சாயத்தினுடைய பஞ்சாயத்துக்காரராக மாறியிருக்கார். இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை வந்து இவர் வந்து செலவு பண்ணிட்டார்ன்றது தான் குற்றச்சாட்டு. இந்த தயாரிப்பாளர் பாவம் போட்ட தயாரிப்பாளர் யார் அப்படின்னா, அவர் வந்து தேனாம்பேட்டை சேர்ந்தவர் மகேஷ். தேனாம்பேட்டை அப்படின்னோடனே அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, தேனாம்பேட்டையில் நம்ம இருக்கிறோம், இப்போ தேனாம்பேட்டையில் தான் வந்து தேனாம்பேட்டையில் இருக்கிற மிகப்பெரிய அலுவலகம் எது அப்படின்னா திமுக அலுவலகம். ஆட்சி அதுதான் பிடிச்சிருக்கு, ஆட்சி மாற்றம் வேறு நடந்திருக்கு, நம்ம தேனாம்பேட்டில் இருக்கோம், நேராக ஸ்டேஷனுக்கு போனோம்னா அடுத்த கட்டம் டக் 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 நம்ம வேலை முடிஞ்சிடும், போட்ட காசு நமக்கு திரும்ப வந்துடும், இல்லைனா இந்த படம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கற்பனை கனவோட பாவம் போயிருக்காரு போல இருக்குது. அங்கே தேனாம்பேட்டை ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த புகார் குறித்து விசாரணை போயிட்டே இருக்கு, 2-3 நாளாக பேசிட்டே இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வந்து அங்கே ஸ்டேஷனில் என்ன பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையும் மறைச்சி வெளியில் வந்து இயக்குனர் ஒரு பார்வை அவருடைய பார்வையில் சொல்லிட்டு இருக்காரு. நான் யார் தெரியுமா, என் ரேஞ்சு தெரியுமான்ற ரேஞ்சில் அவர் எதோ சொல்லிட்டு இருக்காரு. தயாரிப்பாளர் பாவம் போல் இது என்ன நடக்கும்னு தெரியலேன்னு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்டு இருக்காரு. இந்த சிக்கல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம விசாரித்த வகையில் இந்த தயாரிப்பாளர் இந்த மகேஷ்ன்றவர் இவர் கொடுத்த எல்லா விஷயங்களையும் பிரபல நடிகர் பிரபல தயாரிப்பாளர் பிரபல இயக்குனர் பிரபல நடிகர் அவர் நடிக்கிறாரு, அதனால் நம்ம போய் தேவையில்லாமல் இதெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி கௌதம் வாசுதேவ மேனன் மீதான நம்பிக்கையில் இது வந்து இறங்கியிருக்கார் இதில் அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் இப்போ என்ன சிக்கலாகி போச்சுன்னா, அங்கே தான் பெரும் சிக்கலை. இந்த ஜெய் கணேஷ் அப்படின்றவருக்கு இது முதல் பட வாய்ப்பு. அவர் யார்கிட்ட அசிஸ்டண்ட் வந்தார், என்ன வந்தார், அவர் வரலாறுகள் சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு நபராக தெரியல விசாரித்த வகையில். ஆனால் அவருடைய அந்த நடவடிக்கை என்னவாயிருக்கு அப்படின்னா, நம்ம இப்போ முதல் படம் அதை என்ன தெரியல, டைரக்டர் அப்படின்ற பேர் வந்துட்ட உடனே மண்டையில் 2 கொம்புகளும் முளைச்சிட்டு தான் என்னன்னு தெரியல. அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறதுக்காக வழியெல்லாம் பார்க்குறதில்ல. இதுலேயே நம்ம யாருன்னு காமிக்கணுன்ற மாதிரி எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்துலலாம் முன்னாடிலாம் வந்து சினிமா எடுக்கிறாங்கன்னா முதலாளிகள்னு யாரை சொல்லுவாங்கன்னா தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. அந்த முதலாளிகள் வராங்கன்னு சொன்னால் டைரக்டரில் ஆரம்பித்து டெக்னீஷியன் அவ்வளோ பேரும் அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. பிரபலமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும்,
ரஜினிகாந்த் வரைக்கும் கமலஹாசன் வரைக்கும் முதலாளிகளுக்கு மரியாதை கொடுத்ததுனால தான் இந்த இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த முதலாளிகளை வந்து தூக்கி உதாசீனம் படுத்திக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை தூக்கி வந்து குப்பையில் போடுற இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி முதல் பட வாய்ப்புலேயே வந்து இந்த ஜெய் கணேசன் இயக்குனர் இவர்னா இது சரி பண்ணியிருக்காரா தப்பாக பண்ணியிருக்காரா, இவர் காசு வந்து தவறாக செலவு பண்ணிட்டாரா இல்லை அவர் எதுவும் கையாடல் பண்ணியிருக்காரா மோசடி பண்ணியிருக்காரான்றதெல்லாம் இனி விசாரணைத்த வகையில் தெரிய வரும், விசாரணை முடிவில் தான் தெரிய வரும், நம்ம அந்த விஷயத்துக்குள்ளேயே போக வரும்பில. ஆனால் இந்த முதல் பட வாய்ப்புன்னு ஒரு விஷயம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ முதல் பட வாய்ப்புன்னு கொடுக்கும்போது அவர் சரியாக அதை பயன்படுத்திக்கலன்னா இன்னுமே இந்த சினிமாவில் வந்து அவருக்கான வாய்ப்புகளுக்கு அடுத்த கட்ட கதவை அவர் திறக்கவே முடியாது, யாரும் திறக்க மாட்டாங்க. ஒரு முறை இந்த மாதிரி மோசடி குற்றச்சாட்டுலையோ தயாரிப்பாளர் ஏமாத்துற விஷயத்தில் உள்ளுக்குள்ளே வந்துட்டார்னா இவருக்கு இனிமேல் சினிமாவில் வந்து எந்த கதவும் திறக்காது அப்படின்றது இவருக்கு தெரியல பாவம். ஆனால் அவர் வெளியில் என்ன பில்டப் பண்ணிக்கிறார் அப்படின்னா, நாளாக எனக்கெல்லாம் அடுத்தடுத்த விஷயம் இருக்கும், எனக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்குது, எனக்கு இயக்குனர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் தான் எல்லாமே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா. யாரா அந்த இயக்குனர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த நடிக்கிறார் இல்லைங்களா கௌதம் வாசுதேவ மேனன், இவர் தான் இவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கார். இதில் என்ன காமெடினாங்க, இந்த நடிகர் இருக்கார்ல, இந்த நடிகரும் இந்த கௌதம் வாசுதேவ மேனனும் இந்த இயக்குனரும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தயாரிப்பாளரை ஒதுக்கிட்டு இந்த படத்தை நம்ம கைப்பற்றி நம்ம விஷயங்கள் பண்ணிடலாம், இந்த கதையோட அத்தனை ரைட்ஸும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி இயக்குனர் அந்த இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் பன்முக திறமைகள் கொண்ட கௌதம் வாசுதேவன் கேட்பதாக ஒரு கூறப்படுகிறது. இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குள்ள இவர் ஏன் உள்ள வராருன்னே தெரியல. ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குனருக்கும் 1008 சிக்கல் இருக்கும், வெளியில 1008 பிரச்சனைகள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டமாக ரெண்டு பேரும் தோல்மலை கை போட்டு கூட நண்பர்களாக கூட வந்துருவாங்க, படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒருத்தர் பிச்சுட்டு போயிடுவாங்க அது வேறு விஷயம். ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போதே 7.5 ஆகிப்போச்சு, 10 நாள் தான் ஆயிருக்கு படமே, 10 நாளில் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகுமான்ற கேள்விக்குறி இருக்கு. எது நடந்தாலும் நடக்கலனாலும் ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்றதுனால தயாரிப்பாளருக்கு அந்த இயக்குனர் நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்கணும். ஆனால் அவர் அப்படி இருக்காரா இல்லையான்றது தெரியல. இது ஏன் இந்த பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்றத ரெண்டு பேருமே வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் இது உண்மை நிலைமை தெரியாது. இதுக்கு இடையில தேவையில்லாமல் இயக்குனருடைய பேர் அதாவது கௌதம் வாசுதேவன் மேனனுடைய பேர் வந்து தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே வருது. இவர் தான் வந்து இயக்குனரை தூண்டி விட்டு ஒரு வேலை பார்க்குறாருன்னு, அவருக்கு ஏன் அந்த வேலை தேவையில்லாத வேலை, ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட ஏழ்றைகளோடு ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ இதில் இது மாதிரிலாம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ எது எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு, கடத்தருவுக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் வியாபாரத்துக்கு வரணும்னா அது முத்தி இருக்கணும், இது வந்து பிஞ்சாக கூட இல்லையே, செடியை இப்போ தாங்க வச்சுருக்கு, ஒரு 10 நாள் தாங்க ஆயிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வருமானு தெரியல. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல கதைகளோடு நல்ல விஷயங்களோடு வச்சு ஓடிட்டு தயாரிப்பாளர் தேடிக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு வாய்ப்புகளே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை தயாரிப்பாளர் உதாசீனப்படுத்திட்டு இயக்குநர்கள்ன்ற பேரில் நாசமாக போயிட்டு இருக்காங்க பல பேர். இந்த இவர் வந்து இந்த ஜெய் கணேஷ்ன்றவர் எந்த வரிசையில் வந்து சேருவார்ன்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்கிற இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதா, இல்லைனா என்ன பஞ்சாயத்து ஆகுது, இல்லைனா இந்த சண்டையே தெரியாத மாதிரி எப்படி இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் 10 நாள் ஆயிடுச்சு, வெளியே தெரியாமல் மூடி மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, இது மாதிரி மூடி மறைச்சியே இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு தயாரிப்பாளரும் இயக்குனரும் ராசியாயிடுறாங்களான்னு கூட தெரியல. பார்க்கலாம், சினிமா கற்பனை வளம் மிக்கது தான், மாற்றம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இதுவும் வந்து ஒரு மிக ஒரு பிரமாதமான ஒரு நேர்மையான தொழில், அதில் நேர்மையாக யார் இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கிடைக்கும். காத்திருப்போம் ஜெய் கணேஷனுடைய நிலைமை என்னவாவது, அந்த தயாரிப்பாளர் 1 கோடியை போட்டிருக்கிற அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்னவாகுதுன்றத மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.